வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான லொக்கேஷன் நின்றுருக்கோம். நல்லா வந்து ஒரு ஒரே இயற்கையாக நின்றுருக்கோம், நேச்சுராக. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற எபிசோடுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு எபிசோட், அதாவது மேக்ரோ, அதில் வந்து இன்செக்ட் ஃபோட்டோகிராஃபி. இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு லெஜெண்ட், அவரை வந்து நம்ம மீட் பண்ண போகிறோம். நம்ம உங்களுக்கே தெரியும், நம்ம எபிசோட்ஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நிறைய பேர் கொண்டு வருவோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பெரிய லெஜெண்ட் இந்த மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி, எஸ்பெஷலி இன்செக்ட் ஃபோட்டோகிராஃபியில் வந்து பூச்சிங்கில் வந்து ஃபோட்டோகிராஃபர் வந்து லெஜெண்ட். ஸோ அவரோட பேர் வந்து மிஸ்டர் வெங்கட்ராமன். ஆனால் நீங்கள் அவரை மிஸ்டர் வெங்கட்ராமன் வந்து சென்னையில் கேட்டிங்கன்னா வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அவருக்குன்னு ஒரு தனி நேம் இருக்குது, அது என்னன்னா மிஸ்டர் பூச்சி வெங்கட். ஸோ பூச்சிகள் மேலே வந்து இவருக்கு வந்து ஒரு அலாதியான ஒரு காதல், அதாவது ஒரு இவர் ரொம்ப லவ் பண்ணி ஷூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த பூச்சிகள். ஸோ அதனாலே வந்து அவருக்கு நேமே பார்த்திங்கன்னா பூச்சி வெங்கட் அப்படின்னு வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம சேனலமாக அவரோட இன்டர்வியூ தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறையா நமக்காக டிப்ஸ் கொடுத்துருக்காரு. மெயினாக கேமரா செட்டிங்ஸை தாண்டி இந்த தாட் ப்ராசஸ், இந்த பூச்சிங்களை வந்து எப்படி ஃபோட்டோ எடுக்கணும், எப்படி வந்து அணுகணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நிறையா வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு இந்த எபிசோட் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாய், என் பேர் வெங்கட்ராமன். ஸோ நம்ம வந்து மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி பற்றி கொஞ்சம் இப்போ பார்க்க போகிறோம். பூச்சிகள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அதை எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாயிகள்கிட்டேருந்து தான் வந்தது. நான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, பெருசாக கேமராவில் ஐ மீன் கழுத்தில் கேமராவை மாட்டிட்டு நல்லா அழகாக போய் அந்த விசிங்க அந்த வயலில் நின்றுட்டு பக்கத்தில் வந்து அந்த விவசாயி நின்றுட்டுருக்காரு, என்னை பார்த்து சிரிக்கிறாரு. ஆ, எடுங்க ஃபோட்டோ தம்பி, இங்கே வாங்க, அங்கே ஒரு ஊசி தட்டம் உட்காந்துருக்கு பாருங்கள், அதை எடுங்கன்னு பார்த்தா எல்லாமே வந்து ஒரு பச்சை பசேல்னு இருக்கு, அந்த ஊசி உட்காணும் தட்டாணி உட்காணும். கடைசியில் அவர் சிரிச்சுட்டு சொன்னார், நீங்களாம் சிட்டிலேருந்து வரீங்கப்பா, நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்துட்டுருக்குன்றத கொஞ்சம் முதல்ல கற்றுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து கேமராவை கட்டி வச்சுட்டு அவர் பின்னாடியே கூட வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஃபுல்லாக நடந்தே போனேன். பின்னாடியே நடந்து போய் அவர் தான் இது பாரு, இதுதான் வந்து ஒரு பூச்சி, இதுதான் வந்து ஒரு புழு, இதுதான் தட்டம், இதுதான் வந்து ஒரு செலந்தி, இப்படி தான் இருக்கணும், இதுதான் தேள், இதை பார்த்தேன்னா உனக்கு தெரியும். கரெக்டான கண்டிஷனில் வந்து ஒரு மேக்ரோ ஃபோட்டோவை எடுத்துடுறாங்க. எப்படின்னா வந்து கரெக்டாக ஒரு பேக்ரவுண்டு போடுது, இது வந்து ஒரு ஸ்டுடியோவில் வந்து ஒரு மாடலை நிற்க வச்சு கரெக்டாக ட்ரெஸ்ஸை போட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறது அது வேறு விஷயத்துக்கு. ஒரு பூச்சி வந்து அந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறது நிறைய பேர் செஞ்சுட்டு இருப்போம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கேலண்டர்லாம் நிறையா போடுவாங்க, நிறையா கம்பெனிஸ்லாம் அது வந்து இந்த வருஷத்துக்கு நாங்கள் பூ பற்றி எழுதுகிறோம், ஒரு கேலண்டர் போடுறோம். சில பேர் வந்து இல்லை சொல்லுவாங்க, நாங்கள் வந்து பட்டர்ஃப்ளை பற்றி ஒரு கேலண்டர் போட போகிறோம். இது எப்படி எடுக்கிறாங்க, ஒரு ஃப்ளவர்னால் நீங்கள் வந்து அந்த ஒடிசி அந்த பிளான்ட்டை எடுத்துகிட்டு வந்து ரூம்குள்ளே வச்சுட்டு நீங்கள் வந்து லைட்டெல்லாம் போட்டு எடுத்தீங்கன்னா அது ஒன்றும் பறந்து போகாது, ஒன்று இருக்கா அங்கேயே இருக்கும், நீங்கள் அப்படியே ஃபோட்டோ எடுப்பீங்க. பட் ஒரு பட்டர்ஃப்ளை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது பறக்காத இருக்குமா? ஸோ இது என்ன செய்வாங்கன்னா, பூச்சிகளில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா வந்து அது ரொம்ப குளிர்ந்த சுச்சுவேஷனில் அது அதனால் நகர முடியாது. நம்ம மாதிரி வந்து இங்கிலீஷில் வந்து ஹாட் பிளட்டட் கோல்ட் பிளட்டட்னு சொல்லுவாங்க. கோல்ட் பிளட்டட்னா வந்து கொஞ்சம் அந்த சூடு இருந்தால் தான் அது நகர ஆரம்பிக்கும். ஸோ நிறைய டைம் என்ன பண்ணால் வந்து சூடு இல்லாத நேரத்தில் பார்த்திங்கன்னா அது அப்படியே போட்ட மாதிரி அப்படியே உட்காந்துருக்கும். நம்ம இப்படி உட்காந்துருக்கோம் பாருங்கள், அப்படியே உட்காந்துருக்கோம். அந்த டைமில் இவங்க என்ன செய்வாங்க, இது ஒரு பட்டர்ஃப்ளையை எடுத்துப்போம், பட்டர்ஃப்ளையை எடுத்துகிட்டு வந்து ஃப்ரிட்ஜு உள்ள அந்த ஃப்ரீசருக்குள்ளேயோ அந்த ஃப்ரிட்ஜ் கம்பார்ட்மெண்ட்டுள்ளேயோ ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வைப்பாங்க, ஒரு 60 செகண்டுக்கு, ஒரு 120 செகண்டுக்கு அப்படி வச்சிங்கன்னா அந்த குளிரில் வந்து அது அப்படியே அப்படியே நிற்கும். நீங்கள் வந்து ரக்கையை வந்து பிரிக்கலாம், ரக்கையை ஒட்டி வைக்கலாம், என்ன வேணால் செய்யலாம். அது வந்து ஒரு பிளாஸ்டிக் மாடல் மாதிரி நடந்துகிட்ருக்கும். அதை இவங்க என்ன செய்வாங்க, அந்த பட்டர்ஃப்ளையை எடுத்துகிட்டு வந்து ஒரு பிளாஸ்டிக் பூ மேலேயோ இல்லை ஒரு நெஜம் பூ மேலேயோ வச்சு பின்னாடி லைட்டெல்லாம் போட்டு பேக்ரவுண்டு போட்டு செட்டப் எல்லாம் பண்ணி அதை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு 1.5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது சரியாயிடும், அது அப்புறம் வெளியில் விட்டுருவாங்க. பட் அந்த ஹோல் ஐடியாவே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை, ஏன்னா அது வந்து ஒரு இயற்கையாகவே இல்லை, அது ஒரு ஏதோ செயற்கையாக இருக்குது. எனக்கு எப்போவுமே வந்து இந்த விவசாயிகள் கிட்ட என்ன மெயினாக கற்றுனேன்னா அந்த பூச்சிகள் வந்து இயற்கையாக அதோட இடத்துல வெளியில் வயலில் இருக்கு பாருங்கள், அந்த ஒரு அழகு எந்த வரலாறுலையும் நம்ம வந்து எழுத முடியாது, நீங்கள் நேராகவே அதை போய் பார்க்கணும். அதனால மெயின் திங் என்னோட ஐடியா என்ன வந்துன்னா இந்த அழகை வந்து எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போய் காட்டணும். ஏன்னா ஒரு என்ன பேர்டோட படமோ இல்லை ஒரு டைகரோட படமோ வந்து நீங்கள் எப்படி அந்த டைகர் படத்தை எடுத்தாலும் எல்லாருக்கும் ரொம்ப ரசிப்பாங்க, ஏன்னா அது வந்து டைகர். கொஞ்சம் லைட்டு நல்லா இல்லைனா கூட அப்பா நீ டைகரை போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டப்பா, ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பா, ரொம்ப நல்ல ஃபோட்டோன்னு சொல்கிறது அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு செலந்திலையும் பூச்சிகள்லேயும் செலந்திகள்லேயும் எல்லாம் வரணுன்ற ஒரு ஆசையில் தான் வந்து ஃபோட்டோகிராஃபி வழியாக அழகாக அதை காட்டணும். அதனால் நான் என்ன ஐடியா பண்ணேன்னா முதல்ல அந்த பூச்சிகளும் செலந்திகளும் எந்தெந்த ஏரியாவில் இருக்குது, எந்த மாதிரி இலையை வந்து அது எடுக்கும், எந்த மாதிரி பூக்களை வந்து அது வந்து சாப்பிடும், எந்த இடத்துல வந்து அதோடய கூடு கட்டும், அதெல்லாம் ஃபஸ்ட்டு போய் நான் பார்த்துட்டே வந்தேன். கேமரா கையில் இல்லை, வெறும் நான் மட்டும் இடத்த போய் ஃபுல்லாக கவனிச்சுட்டு எல்லாம் பார்த்துட்டு அது எப்படி நடந்துக்கிறது, நம்ம வந்து எப்படி நடந்துக்கணும், அது வந்து நம்மளை பார்த்து பயப்படக்கூடாது, நம்மளை வந்து அது வந்து கொட்டக்கூடாது, நம்மளை வந்து ஒன்றும் அதை செய்யக்கூடாது. அந்த ஃபஸ்ட்டு ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தப்பறம்
அதே இடத்துக்கு அடுத்த நாள் கேமரா தூக்கிட்டு போனால் நான் நேற்று என்னெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு ஒன்று கூட இல்லை. அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது இது வந்து எவ்ரிடே, இது வந்து நம்ம வந்து பா நாளைக்கு 10 மணிக்கு வரோம்ப்பா ரெடியாக ஷூட்டிங்க்கு ரெடியாக இருக்கியாப்பா அப்படின்னு நம்ம ஒரு மாடல் கிட்ட சொன்னால் அவங்க வந்து நம்மளுக்கு ரெடியாக இருப்பாங்க. பூச்சிக்கிட்ட போய் எப்போ நான் 10 மணிக்கு காலையில் வரேன் எல்லாரையும் அசம்பிள் பண்ணிடுங்க நாளைக்கு எல்லாம் ஃபோட்டோ எடுத்துருவோன்னா அது ஒன்றும் ஒன்றும் நிற்காது. அதனால் கையில் எப்போவுமே கேமராவை எடுத்துகிட்டே போகிறதா அப்போ ஆரம்பித்தேன் நான். எடுத்துகிட்டு போய் அப்போ பார்த்த உடனே டக்குன்னு ஷூட் பண்ணோம். அந்த டக்குன்னு ஷூட் பண்ணுறதுக்கு பாருங்கள் அதுதான் வந்து ட்ரைனிங். கொஞ்சமாக சொன்னால் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன் நீங்கள் எல்லா பூச்சியும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் ஒரு பூச்சியை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சரி இன்றைக்கி வந்து நம்ம தும்பி எடுப்போம், தும்பியே எடுத்துகிட்டு போங்க. அப்புறம் நாளைக்கு வந்து சரி ஊசி தட்டான் ட்ரை பண்ணுவோமா, சரி ஊசி தட்டான் வாங்க அதுக்கு போகலாம். மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா சரி வண்டை எடுப்போமே அப்படின்னு. ஸோ என்ன ஆகும், நீங்கள் வந்து பக்கத்தில் ஒரு ஊசி தட்டம் வந்து உக்காந்தா கூட நீங்கள் வண்டு மேலே கான்சன்ட்ரேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு கரெக்டாக வண்டு எப்படி நடந்துக்கிறது, அது எந்த இடத்துல போய் ஒளிஞ்சிக்குது, எப்படி பறக்கிறதுன்றது அந்த ஐடியா வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த ட்ரைனிங் நீங்கள் உங்களுக்கே கொடுத்தப்புறம் நாளைக்கு வந்து சடனாக ஒரு வண்டு இருக்கும், பக்கத்தில் வந்து ஒரு தும்பி வரும், நாளைக்கு வந்து ஒரு ஊசி தட்டம், எல்லாம் ஒன்றா வந்து நிற்கும். அப்போ எல்லாத்தையும் நீங்கள் அழகாக ஃபோட்டோ எடுத்துடலாம். ஆனால் ஆரம்பத்தில் வந்து எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. ஓகே எல்லாத்தையும் வந்து எடுக்கிறது பதிலாக ஒரு ஒரு பூச்சியாக கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் அதோட நடவடிக்கையை பார்த்து கலர். அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் என்ன, சில பேர் என்ன சொல்லுங்கப்பா நீ அந்த வண்டை தான் ஃபோட்டோ எடுத்துட்டியா, எதுக்கு திருப்பி போய் அந்த வண்டை ஃபோட்டோ எடுக்கிறேன்னு கேட்குறதும் நல்ல ஐடியா. புலி எல்லா புலியும் ஒரே மாதிரி தான், சரி ஓரளவுக்கு ஒத்துக்கிறோம். ஆனால் எவ்ரிடே புலி ஒரே போஸ்ட்லேயே நிற்குது உங்களுக்கு, நாளைக்கு நீங்கள் போய் அதே புலியை ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அது வேறு மாதிரி நிற்கும், வேறு மாதிரி மூஞ்சியை காட்டும், வேறு மாதிரி ஓடி போகும். ஒரு ஒரு இயற்கையில் ஒரு ஒரு படமும் டிஃப்ரெண்ட், ஒரு ரெண்டு படம் ஒன்றா இருக்கவே இருக்காது. அதுதான் ரொம்ப பெரிய ஃபென்டாஸ்டிக் திங். ஸோ நீங்கள் வந்து 1500 படம் எடுத்தாலும் ஒன்று ஒன்று வேறு வேறு மாதிரி இருக்கும். ஃபோட்டோ எடுக்கிறச்ச பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ரொம்ப க்ளோஸப்பாக ரொம்ப கிட்ட போய் அந்த கண்ணு மட்டும் காட்டுவாங்க, இல்லைனா அந்த மூஞ்சி மட்டும் காட்டுவாங்க, அதெல்லாம் ரொம்ப அழகு, தப்பு சொல்ல. ஆனால் பிரச்சனைனா இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அந்த மாதிரி படம் வந்து எல்லோரையும் பயமுறுத்தக்கூடிய ஒரு படமாக ஆயிடுது அப்படின்னு. உங்களோட திறமையை எல்லாரும் வந்து பாராட்டுவாங்கப்பா, எவ்வளோ அழகான லென்ஸை போட்டு எப்படிப்பா நீ போய் எடுத்தேன்னு சொல்லுவாங்களே தவிர உள்ளுற ஏய் பயமா இல்லை ஏன் இப்படி இருக்கு ஃபோட்டோன்னு சொல்லிட்டு குவாய்ட்டாக ஓடி போயிடுவாங்க. அதை வந்து ஒரு ஒரு ஃப்ரேம் போட்டு உங்கள் டிராயிங் ரூம்லேயோ உங்கள் வீட்லேயோ உங்கள் பெட்ரூம்லேயோ மாட்டுவீங்களா, அதுதான் அந்த கேள்வி. ஸோ நீங்கள் எந்த படத்தை வந்து, ஆனால் ஒரு புலி படம் நான் இப்போ எடுத்தேன்னா டெஃபினட்டாக பெட்ரூமில் மாட்டுவாங்க, ஏன்னா அந்த புலிக்கு மேலே அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு மதிப்பு அவங்களுக்கு, புலியை வந்து அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அந்த ரெஸ்பெக்ட் தான் வந்து பூச்சிகள்லையும் வரணும். ஆனால் ஏன் அது பூச்சிகளில் வரலன்னா அவங்க ஃபோட்டோ எடுக்கிற ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், கேமராவில் எடுக்கிறச்ச ரொம்ப கிட்ட போய் எடுக்கக்கூடாது, பூச்சியை ஃபுல்லாக காட்டுங்க. அது எந்த இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்கு, எந்த இடத்துல கூடு கட்டுறதோ அந்த கூடோடு சேர்த்து எடுங்க. பூச்சி கூடு எல்லாமே ஒன்று தான், அதை சேர்த்து எடுத்தால் தான் நம்மளுக்கு நல்லது. ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோவில் நீங்கள் காமிச்ச போது ஒருத்தர் பயப்பட மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து பூச்சியும் பார்க்குறாங்க, அது இருக்கிற ஓடும் பார்க்குறாங்க, அது இருக்கிற கூடு பார்க்குறாங்க, அது இருக்கிற இலையை பார்க்குறாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. இந்த மாதிரி சுச்சுவேஷனை டெவலப் பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா பூச்சிகள் மேலே எல்லாருக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சுது. ஸோ என்னோடய ஃபோட்டோகிராஃபியை பார்த்து பார்த்து எல்லாரும் வந்து இப்போ வந்து பூச்சிகளை பார்த்து மகிழ ஆரம்பிச்சிட்டாங்க. அது அடுத்த ஸ்டெப் வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறது மட்டும் நிறுத்தாத அவங்க கேட்குறாங்க கேள்வி, இது என்ன பூச்சியாக இருக்கும், இது ஒரு பார்க்குறதுக்கு வண்டு மாதிரி இருக்குது ஆனால் கலரை பார்த்தா வந்து செலந்தி மாதிரி இருக்குது, இது என்ன செலந்தி வண்டா, ரொம்ப நல்லது. அந்த மாதிரி ஒரு திங்கிங் ப்ராசஸ் வந்துடுச்சு பார்த்தீங்களா. மேக்ரோ ஃபோட்டோகிராஃபிக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எல்ஆர் கேமரா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல். இப்போ வந்து அந்த காலத்தில் எஸ்எல்ஆர்னு சொல்லுவோம், இந்த காலத்தில் டிஎஸ்எல்ஆர், பிகாஸ் இப்போ வந்து எல்லாம் டிஜிட்டல் ஆகிடுச்சு நம்மளுக்கு. அண்டு இந்த டிஎஸ்எல்ஆர் கேமராவில் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா வேறு வேறு டைப் லென்ஸ் நீங்கள் மாட்டலாம், மேலே வந்து எக்ஸ்டென்ஷன் டியூப் மாதிரி போடலாம், இந்த சைடு வந்து லென்ஸை மாட்டலாம், எக்ஸ்ட்ரா லென்சஸ்லாம் மாட்டலாம், ஆர் க்ளோஸ்அப் ஃபில்டர்ஸ், க்ளோஸ்அப் ரிங் அப்படின்வாங்க, இதெல்லாம் பெரிய அட்வான்டேஜ். ஆனால் இன்ட்ரெஸ்டிங் திங் என்னென்னா வந்து இப்போ வந்து டிஜிட்டல் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேமராவும் வந்து ஒரு மேக்ரோ எடுக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி, மேக்ரோன்னு போட்டு ஒரு சின்ன பூ மாதிரி ஒரு படத்தை போட்டோன்னா அதுதான் மேக்ரோன்னு வந்து எல்லாம் எடுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அந்த படத்தை வச்சு என்ன அடுத்தது செய்ய போகிறீங்கன்றது பொறுத்து தான் நீங்கள் வந்து எந்த கேமராவை ஷூட் பண்ணணுன்றது நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு ஹாலிடேக்கு போகிறீங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா சின்ன காம்பாக்ட் கேமராவே எடுத்துகிட்டு போய் நான் இந்த ஊருக்கு போனேன், இந்த பூச்சியை பார்த்தேன், இந்த வாடிசே ஃப்ளவரை பார்த்தேன், இந்த பூ அழகாக இருக்குன்னு சொல்லி இந்த ரெக்கார்டுக்கு நீங்கள் வந்து அழகாக எடுத்து வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் நீங்கள் வந்து மேக்ரோ ஃபோட்டோ எடுக்கணும்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்துக்கு போகிறச்ச இதுதான் உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ். எவ்வளோ எந்த கேமரா நல்ல கேமரா எடுத்துகிட்டு போகலாம், நல்ல லென்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாம், ஏன்னா உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. நான் ஒரு பேக்கில் எடுத்துகிட்டு போவீங்க, மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி செய்கிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் போகிறீங்க, அதனால் வந்து அந்த கான்சன்ட்ரேஷன்லேயே இருக்கலாம். ஸோ ஒரு டிஎஸ்எல்ஆர்லேயே நம்ம ஆரம்பித்தோம்னா மேக்ரோ லென்ஸுன்னு இருக்குது, ஆர்டினரி லென்ஸுன்னு ரெண்டு இருக்குது. இப்போ இந்த மேக்ரோ லென்ஸில் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா நான் மற்ற லென்ஸோட இன்னும் ரொம்ப கிட்ட போய் ஃபோக்கஸிங் வந்து செய்ய முடியும் அதால். ஸோ எங்கே அது பெரிய அட்வான்டேஜ்ன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகிறீங்க, அங்கே எதிர்க்க வந்து ஒரு ரொம்ப அழகான தும்பியோ ஒரு பட்டர்ஃப்ளையோ வந்து ஒரு தூரத்தில் உட்காந்துருக்கு, நீங்கள் வந்து கிட்ட போனீங்கன்னா அது பறந்து போயிடுது, தூரத்தில் வந்தீங்கன்னா திருப்பி அதே இடத்துல வந்து உட்காந்து. ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஏரியாவில் அது உட்காந்துருதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க.
நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10 feet உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த அந்த பட்டர்ஃப்ளை எங்கே உட்காந்துருக்கோ, நீங்கள் எங்கே இருக்கலோ, 10 feet டிஸ்டன்ஸு. நீங்கள் வந்து மேக்ரோ லென்ஸை போட்டிங்கன்னா கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கலாம். சம்டைம்ஸ் என்னாகும், வந்து டெலிஃபோட்டோ மேக்ரோ லென்ஸ்னு அவைலபிளாக இருக்கும், டெலிஃபோட்டோ லென்ஸு, ஆனால் அது மேக்ரோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன பெரிய அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் 10 feet தூரத்துலேருந்து அந்த ஒரு பட்டர்ஃப்ளையோ ஒரு தும்பியையோ ஃபுல் ஃப்ரேமில் கவர் ஆகிற மாதிரி அவ்வளோ அவ்வளோ தூரத்துலேருந்தே கிட்ட எடுத்துடலாம். இது வந்து ஒரு மேக்ரோ டெலிஃபோட்டோ லென்ஸால் தான் முடியுமே தவிர ரெகுலர் டெலிஃபோட்டோ லென்ஸில் வராது. அப்படி ஒன்று. ரெண்டாவது வந்து என்னென்னா, சில பூச்சிகள் இல்லை சில சின்ன பூ, அந்த மேக்ரோ ஃபோட்டோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா பூச்சிகளும் பூ மட்டும் எடுக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. நீங்கள் சின்ன சின்ன ஐட்டம் என்ன இருந்தாலும் அதை கூட நீங்கள் அழகாக ஃபோட்டோ எடுத்துடலாம். ஸோ இப்போ ஒரு பூ வந்து ரொம்ப சிறிய சைஸில் பூ, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விஷ்ணு கிராந்தி, ஓரிதழ் தாமரை, இந்த மாதிரிலாம் பூ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன சைஸு, எங்கே பார்த்தாலும் இருக்கும், ஆனால் அது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அதோட அழகை வந்து தெரிய வராது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ரோ லென்ஸுன்றதான் ரொம்ப தேவை. ஏன்னா நீங்கள் வந்து கிட்ட போய் அந்த பூவோட ஆக்சுவல் சைஸையே அவ்வளோ பெருசாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்துடலாம். ரெகுலர் லென்ஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்க முடியாது. ஆனால் எல்லா சுச்சுவேஷன்லையும் பார்த்தீங்கன்னா மேக்ரோ லென்ஸ் வந்து ஒன்று அவைலபிலிட்டி இருக்காது, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது விலை ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் வந்து அந்த மேக்ரோ லென்ஸை வாங்கிட்டீங்கன்னா மேக்ரோ மட்டும்தான் ஷூட் பண்ண முடியுமே தவிர வேறு ஒன்றும் அது யூஸே செய்ய முடியாது. அப்போ வந்து அது வாங்கி என்ன யூஸ் உங்களுக்கு இல்லையா? அந்த மாதிரி அப்போ என்ன ஆகுனா, வெறும் லென்ஸை வாங்கிட்டு அந்த லென்ஸை வந்து ஒரு மேக்ரோ ஷூட் பண்ண முடிய வந்து செய்ய முடியுமானா, டெஃபினட்டாக செய்ய முடியும். ரெண்டு வழி இருக்குது. ஒன்று என்னென்னா வந்து எக்ஸ்டென்ஷன் டியூப்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டென்ஷன் டியூப் என்னென்னா வந்து லென்ஸுக்கும் அந்த கேமரா பாடிக்கும் நடுவில் செய்யக்கூடிய ஒரு ஐட்டம். இட் இஸ் லைக் எ ரிங், ரிங் மாதிரி தான் அது. அது வந்து 3 sizes வரும், மீடியம் சைஸு, பெரிய சைஸு, சின்ன சைஸ்னு வரும். உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஃபோட்டோ மேக்ரோ எடுக்கணுமோ அதுக்கு அக்கார்டிங்காக அந்த ரிங். இல்லைன்னா சம்டைம்ஸ் நாங்கள் என்ன செய்வோம்னா 3 rings ஒன்றா சேர்த்து போட்டுருவோம். சில தடவை பார்த்திங்கன்னா 6 rings போடுவோம், 3 sets 1, 3 sets 2 அப்படின்னு போட்டு 6 rings போட்டு அந்த வித லென்ஸை மாட்டுவோம். அப்போ ரொம்ப 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 கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கலாம். ஆனால் நீங்கள் கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கிறச்ச என்ன வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுனா, நீங்கள் எடுக்கக்கூடிய ஐட்டம் வந்து ஓடி போகிற டைப்பாக இல்லை நிற்கிற டைப்பான்றதும் பார்க்கணும். அந்த மாதிரி ஒன்று. ஸோ இப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் டியூப்பில் ஒரு சின்ன அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் எந்த லென்ஸை மெயினாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த லென்ஸோட குவாலிட்டியை அப்படியே உங்களுக்கு வந்து அந்த கேமரா உள்ள அந்த படத்தை கொடுக்கும். ஆனால் எக்ஸ்டென்ஷன் டியூப்பில் என்ன பிரச்சனைனா ரொம்ப விலை ஜாஸ்தி, அது வாங்குறதும் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அண்ட் ரெண்டாவது வந்து நீங்கள் மேக்ரோ ஷூட் பண்ண போகிறது இல்லைனா அதை வாங்கி வச்சிட்டிங்கன்னா அது வேறு ஒன்றுத்துக்கும் யூஸ் ஆகாது, அது மேக்ரோ தான். இன்னொரு வழி எப்படின்னா வந்து நீங்கள் எந்த லென்ஸை நார்மலாக கேமராவோட யூஸ் பண்ணுறீங்களோ அந்த லென்ஸுக்கு முன்னாடி வந்து இன்னொரு லென்ஸ் அட்டாச் பண்ணுறது. அதுக்கு வந்து வேறு வேறு பேர் இருக்குது. சிலது வந்து க்ளோஸ்அப் ஃபில்டர் அப்படின்வாங்க. ஏன்னா பார்க்குறதுக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபில்டர் மாதிரி தான் இருக்கும், அது ஒரு கருப்பு ரிங் இருக்கும், அந்த ரிங்கில் வந்து ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூத கண்ணாடி, பேசிக்காக சொல்ல போனால் அது க்ளோஸ்அப் ஃபில்டர்ன்னுவாங்க. இல்லை சில பேர் வந்து என்ன செய்யலங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் இது லென்ஸ் அப்படின்வாங்க. எக்ஸ்பேன்ஷன் லென்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி நிறைய நிறைய கம்பெனி இருக்குது. ஸோ கெங்கோ இருக்குது, அதுக்கப்புறம் ரேனாக்ஸ் இருக்கிற மாதிரி நிறைய நிறைய கம்பெனியில் இருக்குது. இதில் அட்வான்டேஜ் என்னென்னா ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சீப்பாக அழகாக மேக்ரோ உடனே நாளை காலையில் நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அந்த லென்ஸ்லாம் வந்து ரொம்ப விலை கம்மி, ப்ராப்ளம் இல்லை. சரி, டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த குவாலிட்டி ஆஃப் த படம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எதுக்கு அந்த படத்தை யூஸ் பண்ண போகிறீங்க? இந்த படத்தில் வந்து சில பேர் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, என்ன சார் நான் ஃபோட்டோ எடுத்தேன்னா வந்து வால் பக்கம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகுது, மூஞ்சி மட்டும் கரெக்டாக இருக்குது அப்படின்லாம் கேட்பாங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் அழகு. நீங்கள் எந்த இடத்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக போகிறீங்கிறது இம்பார்ட்டண்ட். மூஞ்சி அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக போச்சுன்னா நல்லதில்லை. அந்த பூச்சியோட மூஞ்சி ஃபோக்கஸில் இருக்கணும், பின்பக்கம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போச்சுன்னா அது ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. டிஎஸ்எல்ஆர் ரொம்ப அட்வான்டேஜ்னா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்போஷர்னு சொல்கிறத அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் இருட்டாக்கலாம், கொஞ்சம் பிரைட் ஆக்கலாம். சம்டைம்ஸ் வந்து பூச்சி இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா லைட் ரொம்ப இருக்காது, அப்போ வந்து டிஎஸ்எல்ஆரில் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இன்னும் பிரைட்னஸ் ஏற்றிக்கலாம், குறைக்கலாம். ரெண்டாவது என்ன அட்வான்டேஜ்னா லென்ஸில் வந்து இந்த ஆப்பர்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்பர்ச்சர் சின்னதாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் எல்லாமே ஃபோக்கஸில் வர ஆரம்பிக்கும். ஆப்பர்ச்சரை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா எந்த பாயிண்ட்டில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அது மட்டும்தான் ஃபோக்கஸில் இருக்கும். நீங்கள் இதுதான் ஸ்பெஷல் எஃபெக்ட்டு. இதை வந்து நீங்கள் வந்து அஜிஜோ சரியாக வரலன்னு நினைக்காதீங்க. நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுக்கு அந்த பூச்சி வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒரே இடத்துலேயே ஒரு 10 seconds இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அவர் ஒரு பூவை ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஸோ ஒரு பூச்சியை ஃபோட்டோ எடுத்து பூவை ஃபோட்டோ எடுக்கிறச்சு நீங்கள் வேறு வேறு ஆப்பர்ச்சரை செட் பண்ணி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண ஆப்பர்ச்சர் ஒன்று எடுங்க, ஃபுல்லாக ஓப்பன் பண்ண ஆப்பர்ச்சர் ஒன்றுங்க, நடுவில் ஒரு ஆப்பர்ச்சரை போடுங்க, ஒன்று ஒன்று வேறு வேறு எஃபெக்ட் கொடுக்கும். எல்லா படத்தையும் ஒன்றா எடுங்க. இப்போ டிஜிட்டலில் வந்து நீங்கள் பிரச்சனையே இல்லை, 36 படம் தீந்துரும், அப்புறம் ஃபிலிம் ரோல் இருக்காதுன்னு அந்த மாதிரி சுச்சுவேஷனே கிடையாது. நீங்கள் போடுற மெமரி கார்டு தான். அதை வச்சு உங்களுக்கு வந்து அந்த ஒரு 10-20 படத்தில் வந்து எது அழகாக இருக்கோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாமே. இப்படி வந்து செய்யலாம். ஒன்லி டிஸ்அட்வான்டேஜ் டிஎஸ்எல்ஆரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும். அதை வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு பொதற்குள்ளே ஒரு பூச்சி உட்காந்துருந்துச்சுன்னா அந்த டிஎஸ்எல்ஆர் வந்து அந்த பொதற்குள்ளே எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம்.
ஸோ நான் யூஸ்வலாக என்ன செய்வேன்னா வந்து டிஎஸ்எல்ஆர் வச்சுருப்பேன், சின்ன பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமராவும் கூட எடுத்துகிட்டு போவேன். இந்த மாதிரி கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன், ஒரு பதற்குள்ளேயோ ஒரு இலை அடியிலையோ ஒன்று உட்காந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து பெரிய டிஎஸ்எல்ஆர் போட்டோன்னா அந்த இடத்துக்கு உள்ளே போகாது. அதுக்கோசரம் நான் ஒரு காம்பேக்ட் கேமரா எடுத்துகிட்டு போய் அதை வந்து அந்த காம்பேக்ட் கேமராவில் ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பேன். அஃப்கோர்ஸ் அந்த குவாலிட்டி அவ்வளோ நல்லா வராதுன்னு எனக்கு தெரியும், பட் அது ஃபோட்டோ இல்லாத பட்சத்தில் அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோ ஆனால் இருக்குது. எந்த இடத்துல வந்து கிளியராக இருக்கோ நல்லா இருக்கோ நல்ல படம் வருதோ அந்த டிஎஸ்எல்ஆர் எடுத்துகிட்டு போய் அதில் தான் நான் ஃபோட்டோ எடுக்கிறது. ஸோ மேக்ரோ லென்ஸுன்றது பார்த்திங்கன்னா மூணு நாலு வெரைட்டி இருக்கும். 90mm ஒரு மேக்ரோ லென்ஸ் இருக்குது, 50mm மேக்ரோ லென்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து 180mm ஒன்று இருக்குது, 100mm ஒன்று இப்போ வந்து மார்க்கெட்டில் இதெல்லாம் வந்துட்டுருக்கு. நீங்கள் வந்து எவ்வளோ தூரத்துலேருந்து உங்களுக்கு அந்த மேக்ரோ ஃபோட்டோ எடுக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதுக்கு அக்கார்டிங்காக இதை வாங்கிக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்கள் வீட்டு கார்டன்லேயே வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா அதுக்கு 180mm மேக்ரோ போடுறது வேஸ்ட். ஏன்னா 180mm நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 15 அடி 10 அடி தூரத்தில் இருந்து தான் ஃபோட்டோ எடுக்கணும். நீங்கள் உங்கள் கார்டன்லேயே போய் அவ்வளோ தூரத்தில் ஏன் நிற்கிறீங்க? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50mm மேக்ரோ போட்டால் நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஆனால் ரொம்ப தூரத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அங்கே வந்து அப்புறம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பட்டர்ஃப்ளை தும்பி ஊசி தட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட வந்தாலே கடக்கடன் ஓடிடும். ஸோ அதெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு 180mm மேக்ரோ போட்டிங்கன்னா தூரத்துலேருந்து ஃபோட்டோ எடுக்கலாம். ஆனால் எல்லா கேஸ்லையும் அப்படி இல்லை. என்னை வந்து எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து அந்த பூச்சிகளோட நடவடிக்கையை ஃபுல்லாக கற்றுனுட்டேன். அதனால் ஒரு காம்பேக்ட் கேமரா வச்சே நான் வந்து ஒரு தும்பியை போய் கிட்ட போய் ஃபோட்டோ எடுப்பேன். ஏன்னா அந்த தும்பி எப்படி நடந்துக்கும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். ஆக்சுவலாக பார்க்க போனீங்கன்னா நம்மளும் ஒரு பூச்சியாக மாறிடணும். நம்மளும் ஒரு பூச்சியாக மாறினாதான் வந்து அந்த பூச்சி எப்படி நடந்துக்கிறதுன்றது நம்மளுக்கும் தெரிய வரும். சம்டைம்ஸ் ஒரு பூச்சி படம் எடுக்கிறதுக்கு நான் ஆல்மோஸ்ட் 45 நிமிஷம் நான் ஒரே ஒரு தும்பியை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த அழகர் இது என்ன சொல்கிறது இந்த இடம் வந்து ராஜபாளையத்து பக்கத்தில் ஒரு இடத்துல வந்து அங்கே போய் எடுத்துட்டு 45 நிமிஷத்துக்கு அந்த தும்பி வந்து என்னை ஃபோட்டோ எடுக்கவே விடல. கடைசியில் அப்படியே உக்காந்துட்டேன். நான் கேமரா எடுப்பேன், அது பறந்து போயிடும். கேமரா கீழே போட்டோன்னா திருப்பி வந்து உட்காரும். இதுக்கு கேமராக்கும் இதுக்கும் சரி வரலன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு ஒரு 40 நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா அதுக்கே தாங்கலை. பாவம் இந்த ஆள் 40 நிமிஷம் என் பின்னாடி சுற்றுறான்னு சொல்லிட்டு சரி வா நீ ஒரு 2 ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லி அங்கேயே உட்காந்துருந்துச்சு. ஒரு 20 கிளிக்கு போட்டப்புறம் பறந்து போயிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அது வரவே இல்லை. அந்த மாதிரி சிவில் நிறைய ஆயிருக்கு எனக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பொறுமை, பேஷன்ஸ், கரெக்டாக அந்த கேமரா, கரெக்டாக அந்த லென்ஸு, இந்த காம்பினேஷனில் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபோட்டோவும் பர்ஃபெக்டாக வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி எடுத்துட்டு பூச்சிகள் ஃபோட்டோ எடுக்கணும், சின்ன சின்ன பூவை ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ரொம்ப தூரத்தில் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு டைகரை தேடிட்டு போகிற மாதிரி பெரிய ஃபாரஸ்ட்டுக்கோ ரொம்ப தூரத்துக்கோ போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றியே எல்லாமே இருக்குது. ஆனால் உங்களுக்கு அந்த உணர்ச்சி இருக்கா? என்னை சுற்றி வந்து மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாமே ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கு எனக்கு, இங்கே தான் இருக்குன்றது நீங்கள் உணரணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய கார்டன் இருக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளாட்டில் தான் லிவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாட்டில் வந்து பூச்செடி நிறையா வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த அழகுக்கு அந்த பூச்செடி உள்ளே வந்து நிறைய பூச்சி இருக்கும். ஆனால் அந்த இடத்துல ஒரு பூச்சி இருக்குன்றத உணர்ச்சி வந்து உங்களுக்கு இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது என்னென்னா ரொம்ப இந்த மருந்து அடிக்கிறது, ரொம்ப வந்து கொசு கடிக்கு வந்து மருந்து அடிக்கிறதுனு சொல்லிட்டு இந்த கொசுவை சாவடிக்கிறதுல வந்து எல்லாத்தையுமே சாவடிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து அந்த கொசுவை வந்து சாவடிக்கணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த ஒரு இதை போடணுமே தவிர, மருந்து அடிக்கணுமே தவிர, ஜென்ரலாக பெஸ்ட் கண்ட்ரோல்னு பண்ணிட்டீங்கன்னா இருக்கிறதெல்லாம் ஒழிஞ்சிரும். ஆனால் ஒரு கேள்வி இதில் என்னென்னா அந்த பூச்சிகள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து நம்மளை வந்து என்ன செய்யுது, அது தேவையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், அதை நம்மளை தொந்தரவு பண்ணாத இருக்கிற வரைக்கும் நம்ம அதை தொந்தரவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது பாட்டுக்கு அதோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கு, நம்ம பாட்டுக்கு வாழ்க்கையை வாழறோம். நம்ம செய்கிறத வந்து அது பார்த்துட்ருக்கு, அது செய்கிறத நம்ம பார்க்குறோம், அப்படியே விட்டுடலாமே. உங்கள் வீடை சுற்றியே உங்கள் வீட்டுக்குள்ளேயே நிறைய ஃபோட்டோகிராஃபபிள் சப்ஜெக்ட் ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஒரு சின்ன டிவைஸில் பார்த்தீங்கன்னா பள்ளி பற்றி ஒரு 1/2 செகண்ட் பேசிடுறேன். இந்த பள்ளி இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னா பூச்சி எங்கே இருக்குன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இந்த பள்ளி வந்து பூச்சியை தேடி போகிறீங்கன்னா பூச்சி தானே அந்த பள்ளிக்கு சாப்பாடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு பூரா எறும்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ஒன்றும் தப்பே இல்லை. உங்கள் சாப்பாடும் அதை சாப்பிடணும்னு விரும்பி அந்த ஸ்வீட்டுக்கிட்ட வந்ததுன்னா நீங்கள் அந்த ஸ்வீட்டு திறந்து வைக்காதீங்க. ஆனால் நான் யூஸ்வலாக என்ன செய்வேன்னா அந்த எறும்பு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன என்ன சக்கரை கட்டியோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்வீட்டு வாங்கிட்டு அந்த சக்கரை கட்டி ஸ்வீட் எடுத்து வேறு ஒரு ஓரத்தில் அங்கே வச்சுருவேன். டெஃபினட்டாக ஒரு 10 நிமிஷத்தில் வந்து எறும்பு வர ஆரம்பிச்சிடும். அந்த எறும்பு வந்து என்ன அட்வான்டேஜ்னா அந்த ஸ்வீட்டை சாப்பிட்றதுக்கு வந்து நிறையா ஓடாது, அதே இடத்துல நின்றுட்டுருக்குமா. நீங்கள் ஜாலியாக கேமரா வச்சு எவ்வளோ வேணால் ஷூட் பண்ணலாம், ஒன்றும் ஆகாது. அழகாக அந்த ஸ்வீட்டும் தெரியும், அந்த எறும்பும் தெரியும், ரொம்ப அழகாக ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து வீட்டில் எறும்பு ஃபோட்டோ எடுக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்கள் கார்டனில் வந்து மரவட்டை எவ்வளோ இருக்கோ அது ரொம்ப நல்லது. சேப்பு கலர் மரவட்டை நீட்டமாக இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ஒன்றுமே செய்யாது, நம்மளை டோட்டலாக ஒன்றுமே செய்யாது. ஸோ அந்த மரவட்டியை வந்து எடுத்து வேறு ஒரு செடி மேலே அப்படி வச்சிங்கன்னா ஒரு 1/2 செகண்டுக்கு வந்து அந்த மரவட்டிக்கு கன்ஃபியூஷன், என்னடா நான் இந்த இடத்துல ஓடி போயிட்டு இருந்தேன்னா இந்த இடத்துல வந்துட்டேன்னு அந்த 1/2 செகண்ட் ஒரு 1 செகண்ட் வெயிட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கேமரா வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துடலாம்.
அண்ட் நீங்கள் வந்து ஒன்றும் விஷ் அவுட் சைடாக ஒன்றும் செய்கிறது இல்லையா, அங்கே எடுத்து மண் மண்ணுலேன்னு எடுத்து இலை மேலே வைக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து ஒரு இலை கடியில் வந்து ஏதாவது குழவி வந்து கூடு கட்டிட்டுருக்கான்னு பாருங்கள். குழவி கூடு கட்டிட்டுருந்தோம்னா அந்த கூடு கட்டுறது முதல் ஸ்டெப்புலேருந்து கடைசி ஸ்டெப் அதை வந்து ஒரு முட்டை போட்டு அந்த முட்டைலேருந்து சின்ன குழவி வெளியில் வந்து அது வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிட்டு பறந்து போகிற லெவலுக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கலாம். அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்குது பாருங்கள், சம்மந்தம் இல்லை. அது ஏதோ நம்மளோட கூட பிறந்த ஒரு சகோதரர் மாதிரியும் அது கூட பிறந்த நம்ம ஃபேமிலி மாதிரியானா அது வளர்றது நீங்கள் பார்த்துட்டே வரீங்க, அதை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்த புறா இருக்குது பார்த்தீங்களா, புறா வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்காது. ஏன்னா அந்த புறா வந்து அழுக்கு அழுக்கு போடுறது, அது போடுற டிராப்பிங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்மெல் பண்ணுறது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன பெரிய அட்வான்டேஜ்ன்றேன், அந்த புறா போடுற டிராப்பிங் மேலே இங்கிலீஷில் சொல்ல போனால் பிளாக் சோல்ஜர் ஃப்ளைன்னு ஒரு பூச்சி இருக்குது. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு குழவி, குழவின்னு கூட சொல்லலாம், குழவிக்கும் தேனிக்கும் நடுவில் அந்த பிளாக் சோல்ஜர் ஃப்ளை பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த புறா போடுற டிராப்பிங்ஸ் மேலே தான் அது வந்து முட்டையை போடும். அந்த முட்டை வளர்றது பார்த்தீங்களா, முட்டை வந்து ஒரு புழுவாக மாறிச்சு, அந்த இதோட புறாவோட டிராப்பிங்ஸ் தான் அதுக்கு சாப்பாடு. அண்ட் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அது வந்து வளர்கிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த புறாவோட டிராப்பிங்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்றோம், ஒன்று கூட பாக்கி இருக்காது. ஸோ உங்களோட விண்டோ சில் கிளீன், நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு அதை வந்து பெருக்கணும் எடுக்கணும் ஒன்றும் இல்லை. அப்புறம் அந்த பிளாக் சோல்ஜர் ஃப்ளை வந்து அந்த புழுவாக மாறி அது வந்து பெருசாகி அது ஒரு பிளாக் சோல்ஜர் ஃப்ளையாக மாறி அதையும் நாங்கள் ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்துருக்கோம். எங்கள் வீட்டு வெளியே விண்டோலேயே நடந்துருக்கு இதெல்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா இயற்கையில் நேச்சரில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு பேலன்ஸ் இருக்குது. ஏதோ ஒன்று வரும், ஏதோ ஒன்று சாப்பிடும், ஏதோ ஒன்று போகும், ஏதோ ஒன்று போடும். இதை வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம். அதே மாதிரி கார்டனில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் அந்த என்ன சொல்கிறது செம்பருத்தி பூ வைக்கிறீங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ அது வைக்கிறீங்களோ ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சம்பழ மரத்தை வந்து போடுங்க. எலுமிச்சம்பழ மரத்தை போட்டிங்கன்னா நிறையா பட்டர்ஃப்ளைஸ் வந்து அந்த எலுமிச்சம்பழ மரத்தில் வந்து அது முட்டை போடுறதுக்கு நிறையா வரும். நாங்கள் என்ன செஞ்சுருக்கோன்னா வந்து ரெண்டு மூணு எலுமிச்சம்பழ மரம் வச்சுருக்கோம். அப்புறம் வந்து இந்த கருவேப்பிலை இருக்குது பார்த்தீங்களா, கருவேப்பிலை ஒரு நாலு செடி வச்சுருக்கோம். இது எதுக்கு நாலு செடி, ஏன்னா அந்த பட்டர்ஃப்ளைக்கு ஒரு ரெண்டு செடி, எங்களுக்கு ஒரு ரெண்டு செடி, அதுதான் ஐடியா. அப்புறம் வந்து செலந்திக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் செலந்தி வளர்க்கணுமா, வெரி சிம்பிள். எந்த செடியில் வந்து நிறையா முள் இருக்கோ அந்த செடியை நீங்கள் போட்டிங்கன்னா டெஃபினட்டாக செலந்தி வந்து அங்கே கூடு கட்டும். செலந்தியோட கூடுக்கு வந்து அந்த இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், அந்த முள் தான். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்களே உங்கள் கார்டனில் இந்த பூச்சியோ செலந்தியோ வளர்க்குறதுக்கு நீங்களே வந்து நல்லா அழகாக வந்து ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணலாம். ஸோ செலந்தி இருக்குது, புழு இருக்குது, எறும்பு இருக்குது, மரவட்டை இருக்குது, அப்புறம் வந்து குழவி இருக்குது, தேனி இருக்குது. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும், இவ்வளோ சப்ஜெக்ட் இருக்கிறச்சா நீங்கள் மேக்ரோ ஃபோட்டோகிராஃபிக்கு ரொம்ப தூரம் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அடுத்த அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.